ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினை தங்கவேலு கவுண்டர் வழங்கும் உலகளவில் புகழ்பெறும் யோகம். நன்றி. உலகளவில் புகழ்பெறும் யோகம் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. கோடியிலே ஒரு 100 பேர் 200 பேருக்கு தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. மெயின் வந்து அதுக்கு சந்திர பகவான். சந்திரன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், விரைவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 நாளுக்கு இருக்க ஒரு வீட்டை வந்து கடந்துடுவார். 27 நாள் வரும்போது 12 வீட்டையும் கடக்கிற அளவுக்கு அவர் வந்துடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுலையே சந்திர பகவான் தான் நமக்கு வந்து என்ன, அதாவது வந்து எது இருந்தாலும் சந்திரன் தான் மெயினாக வந்து நட்சத்திரத்தை தருபவர். 2வது வந்து திதியை தருபவர். பஞ்சாங்கத்திலே 5 அங்கத்தையும் தரக்கூடியவர் சந்திர பகவான் ஒருவரே. மற்றவர்கள் இருந்தாலும் சந்திரனை வைத்து தான் இதெல்லாம் கணிக்கப்படுகிறது. நன்றி. சந்திர பகவான் சரராசியாகிய மேஷம், கடகம், துலாம், மகரம், அதாவது வந்து சைபர் 10 பாகைக்குள்ளே ஒரு ராசிக்கு 30 வாகை, ஃபஸ்ட்டு 10 பாகைக்குள்ளே சந்திர பகவான் இருந்தாலும் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, கும்பராசி 4 ராசிகளிலும் 10 பாகை முதல் 20 பாகைக்குள்ளும் உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மீனராசி 20 பாகையிலிருந்து 30 பாகைக்குள்ளும் சந்திரனையும் இருக்கக்கூடிய சந்திரனும் புத பகவானும் 4ஆம் அதிபதியும் எந்த லக்கணம் வந்தாலும் சரி 4ஆம் அதிபதியும் பார்க்கும் நிலையில் ஏதாவது ஒரு வழியில் நல்ல புகழ் பெறுவார். அப்படிங்கிறது வந்து இந்த புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு சந்திரனால் மெயினாக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதி ஸ்திர ராசியில், ஸ்திர ராசி என்றால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று அமைந்து குரு பகவானுடைய பார்வை பெற்றாலும் பாவிகளுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் நிலையில் புகழ்பெறும் ராஜயோகம். சூரிய பகவான் புத பகவான் இணைந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனி பகவான் 10ல் இருந்து செவ்வாய் கூட குரு பகவான் திரிகோணத்தில் இருப்பது, சுக்கிரன் இருப்பது உலகளவில் புகழ்பெறும் யோகமாகும். லக்னத்தில் வந்து 10ஆம் அதிபதி இருப்பது ஒரு சிறப்பு. 1, 4, 9ஆம் அதிபதி 9லும் இருந்து பலம் பெற்றாலும் உலகளவில் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகமாகும். சுக்கிர பகவான் குரு பகவான் 9ஆம் அதிபதி மூவரும் இணைந்தோ தனித்தனியாகவோ கேந்திரத்திலே 1, 4, 7, 10 இருந்து பலம் பெறும் அமைப்பு உலகளவில் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகமாகும். லக்னத்தில் உங்களது ஜென்ம லக்னத்தில் 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகள் இருந்து குரு பகவான் அல்லது சுக்கிர பகவானுடைய பார்வை கிடைத்தால் கூட போதும். சந்திர பகவான் 7ல் இருப்பது அனைத்து வசதிகளும் பெறும் ராஜயோகமாகும். அரசாங்க அதிகாரியா இருந்து புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம். உங்கள் ஜாதகத்திலே 5ஆம் அதிபதி குரு பகவானுடன் இணைந்து பலம் பெற்று 10ல் இருப்பது, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்து 2ஆம் பாவத்தில் இருந்து பலம் பெற்றால் அரசாங்கத்தின் அதிகாரியாக அமர்ந்து புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம். லக்னத்திற்கு 1ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் ஆகிய கேந்திரஸ்தான அதிபதிகள் இணைந்து 10ஆம் பாவத்தில் இருப்பது பார்த்தா கூட போதும். அரசாங்கத்தில் ஆணையிடும் பதவியில் அமர்ந்து புகழ் பெறும் யோகமாகும்.
லக்னத்திற்கு ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதிகள் பலம் பெற்று லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் அதிபதியுடன் இணைந்திருப்பது அமைச்சராக கூடிய ஒரு யோகம். நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்பதிலும் பத்திலும் உச்சம் பெற்று இருப்பது செல்வம் அசையாத சொத்துக்கள் பெற்று புகழ் பெறும் யோகமாகும். லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் சந்திரனுக்கு நாலாம் அதிபதியும் இணைந்து சந்திரனுக்கு நாலாம் இடம் அல்லது பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் நீதி வழங்கும் நீதிபதியாக அமர்ந்து புகழ் பெறுவர். செவ்வாய் பகவான் இந்த கிரகங்களை பார்த்தாலும் சம்பந்தம் ஏற்பட்டாலும் மிக உயர்ந்த உன்னதமான பதவியில் அமர்ந்து தர்மத்தாயின் தலைமகனாக அதற்கு இணையான பதவி பெற்று புகழ் பெறுவார் என்று ஜோதிடம் கூறுகிறது. புகழ் பெறும் பாக்கியசாலி என்று ஒரு அமைப்பு. அன்புக்கு பணியாத இறைவனை இல்லை, புகழை விரும்பாத மனிதர்களும் இல்லை. அத்தகைய புகழ் பெறுவது தான் எப்படி? பணத்தை காட்டி புகழை பெறலாம். பணமும் கைமாறும் நிலையானதாலே அதனால் பெற்ற புகழும் வந்தது போலவே போய்விடும். நிலையான புகழை பெறுவதற்கு வழிமுறைகளும் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள். தன்னடக்கத்தால் மதி அடங்கும், மதி அடக்கத்தால் மனம் அடங்கும், மனம் அடக்கத்தால் உடல் அடங்கும், உடல் அடக்கத்தால் உறுதி கிடைக்கும், மன உறுதியிலே உலகம் புரியும், உண்மை விளங்கும், செயல்பாடும் தன்னலமற்றதாக அமையும், ஆற்றலோடு சுயநலம் இல்லாத பரோபாரகர எண்ணத்தோடு எண்கடன் பணி செய்வதே என்ற குறிக்கோளுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புகழ் தன்னை தேடி வரும். புகழை தேடி நாம் செல்லக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். இத்தகைய புகழ் பெறும் பாக்கியசாலிகளா? அதற்கான நவதேவர்களை நிலைகள் பின்வருமாறு. குரு பகவானும் பூர்வ புண்ணியத்தை அள்ளி அள்ளி தரும் அஞ்சாம் அதிபதியும் அதற்கு அஞ்சாம் அதிபதியான பாக்கியத்தின் அதிபதியான ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து பத்து பாகைக்குள் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது புகழ் பெறும் யோகமாகும். குரு பகவான், சுக்கர பகவான், புத பகவான் மூவரும் அஞ்சாம் இடத்திலும் ஒன்று ஒன்பதாம் அதிபதிகள் நாளிலும் நாலாம் அதிபதி குரு வீட்டிலும் இருக்க உலக அளவில் புகழ் பெறும் பாக்கியசாலி என்று கூறப்படுகிறது. லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற குரு கேந்திரம் பெற தான் பெற்ற கல்வி செல்வத்தால் புகழ் பெறும் யோகமாகும். ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து ஒன்பதிலிருந்து பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருந்தால் தான் பெற்ற கல்வியால் புகழ் பெறுவர். லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகள் நால்வரும் ஏழாம் பாவத்தில் அமர்ந்தால் அரசாலும் யோகம் பெறுவர், அமைச்சராக புகழ் பெறுவர். சந்திர பகவான் லக்னத்துக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் இணைந்து பலம் பெற்று கேந்திரம் அல்லது திரிகோணம் பெற்று இவர்கள் இருக்கும் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அரசியலில் புகழ் பெறும் யோகம். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், தங்கவேலு கவுண்டர், பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.